வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் யாவரும் சேர்ந்து 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் வசனங்கள் 3-8 முடிய வாசித்து தியானிக்க போகிறோம். எலியாவுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர் சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்து கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறை செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். தியானம். தம் தூதனை அனுப்பி நம்மை திடப்படுத்துவார். யேசபேலின் வார்த்தைகள் எலியாவை கலங்க செய்தது. ஒரு மன அழுத்தத்திற்குள் அவரை கொண்டு சென்றது. ஒருவேளை அவர் யேசபேலும் மாறியிருக்க கூடும் என்று எண்ணியிருக்கலாம். கர்த்தரின் வல்லமையான செயலை கண்டு எப்படி மற்ற மக்கள் யாவரும் மனம் மாறினார்களோ அப்படியே யேசபேலும் மனம் மாறுவாள் என்று எலியா எண்ணியிருக்க கூடும். ஆனால் அவர் நினைத்தது போல நடக்கவில்லை. அவளது கோபமான சவாலான வார்த்தைகள் அவரை வெகுவாய் பாதித்தது. நாம் நினைக்கலாம், எவ்வளவு பெரிய தேவ மனிதன் அவர், எவ்வளவு தைரியமாய் அவர் ஜனங்கள் எல்லார் முன்பும் கர்த்தரை பற்றி பேசினார். ஆனால் இந்த ஒரு சிறிய மிரட்டல் அவரை இவ்வளவு கலங்க செய்துவிட்டதே என்று. ஆனால் நாம் எல்லோருமே இப்படிப்பட்ட கலக்கத்தை வாழ்வில் சந்திக்கிறோம். ஒரு நாளில் கர்த்தராலே வல்லமையாய் நாம் பயன்படுத்தப்படலாம். ஆனால் மறுநாளே நம் குடும்பத்தில் ஒருவர் சொன்ன ஒரு சிறிய வார்த்தை நம்மை கலங்க செய்து விடலாம், நம்மை மனமடிவாக்கலாம். எலியா சோர்ந்து போன அளவு நாமும் சோர்ந்து போகலாம். ஆனால் கர்த்தர் நம்மை அந்த சோர்வில், மனமடிவில், மன அழுத்தத்தில் விட்டுவிட மாட்டார். அநேக நேரம் கர்த்தர் யாரை கொண்டு வல்லமையாய் செயல்படுகிறாரோ சத்துருவானவன் அவர்கள் மீதுதான் தன்னுடைய தந்திர அம்புகளை எய்திடுவான். ஆனால் கர்த்தர் தம் தூதனை நம்மிடத்தில் அனுப்பிடுவார். தம் வார்த்தை என்னும் மன்னாவை அனுப்பி நம்மை பலப்படுத்திடுவார். நம்மை தமக்குள் திடனடைய செய்வார். ஒருமுறை அல்ல, 2 முறை தேவதூதன் அன்று அங்கு வந்து எலியாவை திடப்படுத்துகிறான். நம் வாழ்விலும் பல்வேறு விதங்களில் நாம் நம் ஊழியத்திற்கு தடைகளை சந்திக்கலாம். நம் ஆத்துமாவை சத்துருவானவன் எவ்வளவு பலவீனப்படுத்த முடியுமோ அவ்வளவு பலவீனப்படுத்தலாம். சந்தேகங்களை கொண்டு வரலாம். நம் குணாதிசயத்தை குறை கூறலாம். ஆனாலும் நம்மை குறித்த திட்டமான நோக்கம் ஆண்டவரிடத்தில் உண்டு. அவர் நம்மை பயப்படுத்துகிறவர் அல்ல, நம் பயத்தை போக்குகிறவர், நம்மை திடனடைய செய்கிறவர், நம் பலனாய் இருக்கிறவர். தம் தூதனை அனுப்பி நம்மை போஷிப்பார். நாம் போக வேண்டிய தூரம் இன்னும் அதிகம். நம் ஊழியம், நம் வாழ்வு இத்தோடு முடிந்து விட்டது என்று எண்ணி விடாதீர்கள். நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள். இன்னும் வல்லமையான காரியங்களை கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய சித்தம் வைத்திருக்கிறார். கர்த்தரோடு கை கோர்த்து கொள்வோம். அவர் கரத்தை பற்றி கொள்ளுவோம். அப்பொழுது அவர் தமது கரத்தினால் நம்மை தூக்கி, நம்மை பலனடைய செய்து, நம்மை இன்னும் கோடி கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாக உபயோகிக்க போகிறார். அவருக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும். ஜெபம். என் அன்பு தகப்பனே,
அநேக நேரம் எங்களையும் சத்துருவானவனின் அம்பு தைக்கிறது. ஆத்துமாவிலே சோர்ந்து போகிறோம், சந்தேகம் கொள்ளுகிறோம், கலங்கி போகிறோம். நீங்க எங்கள் ஆத்துமாவை திடப்படுத்துங்க தகப்பனே. உங்க தூதனை அனுப்பி உங்க வார்த்தை என்னும் மன்னாவினால் எங்களை போஷித்து எங்களை திடப்படுத்துங்க அப்பா. உமக்குள் எங்களை பலப்படுத்தும். எங்கள் சந்தேகங்களை கலக்கங்களை நீக்கி தெளிவான மனக்கண்களை எங்களுக்கு தாரும். உற்சாகமாய் உமக்கென்று தொடர்ந்து ஊழியம் செய்ய கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஜீவன் உம் வாழ்க்கை.